எல்லோருக்கும் என்னுடைய காலை வணக்கம். இந்த நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்ததற்கு என் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ வந்து இஸ்லாமியர்களுக்குன்னு உணவு பழக்கங்க வழக்கங்கள் இருக்கும். இப்போ ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு விஷயம் என்னன்னா, ஒட்டகம் வந்து வெட்டுறதுக்கான இந்த டொக்கே கோர்ட்டில் சர்ச்சையாக பத்திரிகையில் காவிரி பிரச்சனை மாதிரி அதுவும் பிரச்சனையாக தெரிஞ்சது. அங்கே வந்து அந்த பகுதியில் ஒட்டகம் வந்து ஒரு உணவாக இருந்ததுனால அதை வந்து குர்பானி கொடுத்தாங்க. நம்மளுடைய உணவு நான் சின்ன போதுலேருந்து பார்த்தது வந்து ஆடை வந்து குர்பானி கொடுப்பாங்க. அப்படி இருக்கும்போது கட்டாயமாக நம்ம ஒட்டகத்தை குர்பானி கொடுக்கணும், அதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு போராடி வெற்றி பெற்று கோர்ட்டில் போய் அதை வந்து போராடி பெறணுமா என்ற ஒரு ஐயப்பாடும் சந்தேகமும் இருக்குது. அதாவது ஹஜ்ஜி பெருநாள் பக்ரீத் பெருநாளில் முஸ்லீம்கள் வந்து ஆடு மாடு இவற்றை இறைவனுக்காக பணியிட்டு அதன் மாமிசங்களை ஏழைகளுக்கு தானமாக வழங்குவார்கள். சமீப காலமாக இந்த ஒட்டகத்தையும் பிற மாநிலங்களிலிருந்து கொண்டு வந்து அதையும் மறந்து பணியிட்டு அந்த மாமிசத்தை வழங்குகிற வழக்கம் ஒரு 10-15 ஆண்டுகளாக தமிழகத்தில் இருக்குது. ஐயா என்ன கேட்குறாங்கன்னு கேட்டால், இது அரபு நாட்டில் ஒட்டகம் ஒரு உணவாக இருக்குது, அவங்க கொடுக்கறது சரி, நம்ம பகுதிகளில் ஒட்டகங்கிறது ஒரு உணவுப் பொருளாக இல்லை, அது அங்கேருந்து கொண்டு வந்து கொடுக்குறீங்க, நீதிமன்றமே தடுக்குது, தடுத்தா ஆறுமாடு கொடுத்துட்டு போகாமல் அதுக்கு ஃபைட் பண்ணி போராடி அதை கொடுக்கணுங்கிற அளவில் ஏன் அப்படி வரணும் என்பதுதான் உடைய கேள்வி. முதல் விஷயமாக நம்ம தெரிந்து கொள்கிற விஷயம் என்னவென்று கேட்டால், ஒட்டகத்தை தான் நாங்கள் கொடுக்கணுங்கிற இந்த ஒரு சட்டம் கிடையாது. இஸ்லாத்தில் இந்த பக்ரீத் ஹஜ்ஜி பெருநாள் அன்றைக்கு 3 பிராணிகளை தான் கொடுக்கணும், ஆடு மாடு ஒட்டகம், வேறு பிராணிகளை அந்த பலியிடுதல் பட்டியலில் வரலை. அந்த 3-1 ஒட்டகம் இருக்கும் பொழுது அதை விரும்புகிறவங்க அதை கொடுப்பாங்க, விரும்பாதவங்க ஆடு மாடு கொடுத்துருவாங்க. ஒட்டகத்தினுடைய மாமிசம் கூட அவ்வளவு சுவையாக இந்த ஆடு மாடு மாதிரியான ஒரு ருசியாக இருக்காது, ஆனால் அது அவங்க மார்க்கத்தில் இருக்குன்னு சொல்லி அவங்க செய்கிறாங்க. இப்போ நம்ம நாட்டில் உள்ள நீதிமன்றங்கள் எப்படி அதை தீர்ப்பளிக்கணும் என்று கேட்டால், நம்ம நாட்டில் அதுக்கு சட்டம் வச்சுருக்குறாங்க, எல்லாத்துக்கும் சட்டம் இருக்குது, அந்த சட்டத்துக்கு உட்பட்டு தான் தீர்ப்பு அளிக்க வேண்டும். சட்டத்துக்கு விரோதமாக தீர்ப்பளித்தார்களே ஆனால் அப்போ இன்றைக்கி ஒட்டகத்துக்கு சொல்கிற மாதிரி நாளைக்கு மாட்டுக்கு சொல்லுவாங்க, அதுவும் சும்மா இருந்தோம்னு சொன்னால் ஆட்டுக்கு சொல்லுவாங்க. அப்போ சட்டத்துக்கு உட்பட்டு அந்த தீர்ப்புகள் வழங்கப்பட்டிருக்குமே ஆனால் அதை முதல்ல கட்டுப்படக்கூடியவர்களாக முஸ்லீம்கள் இருப்பார்கள். ஆனால் நீதிபதியுடைய ஹைகோர்ட் நீதிபதியுடைய தீர்ப்பு வந்து சட்ட விரோதமான தீர்ப்பு அப்படின்னு நான் சொல்லவில்லை. முன்னாள் சுப்ரீம் கோர்ட்டுடைய நீதிபதியாக இருந்த மார்க்கண்டேய கட்ஜி அவர்கள் இந்த தீர்ப்பை பார்த்துவிட்டு இது அரசியல் சாசனத்துக்கு எதிரான சட்ட விரோதமான தீர்ப்பு, அவர் பெரிய கரை கண்ட ஒரு சட்ட வல்லுநர், அவரே சொல்றாரு. அது என்ன சட்ட விரோதம் அப்படின்னு கேட்டால், இந்தியாவில் ஒவ்வொரு மாநிலத்திலையும் பிராணிகள் உணவு பட்டியல் ஒன்று இருக்கிறது, என்னென்ன பிராணிகளை உணவாக உட்கொள்ளலாம் அது மாநிலத்துக்கு மாநிலம் மாறுபடும். ஒரு மாநிலத்தில் ஒட்டகம் சேர்த்துருப்பான், ஒரு மாநிலத்தில் ஒட்டகம் அந்த லிஸ்ட்டில் இருக்காது. உணவுகளாக உட்கொள்ளக்கூடியவை என்று ஒரு பட்டியலை இந்திய அரசாங்கம் வெளியிடுகிறது, அந்த மாநில அரசாங்கத்தினுடைய ஒப்புதலோடு வெளியிடப்படுகிறது. தமிழ்நாட்டில் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பட்டியலில் ஒட்டகம் இல்லை. நீதிபதி சொல்கிற காரணம், தமிழ்நாட்டில் உணவு பட்டியல்னு இருக்கா இல்லையா, அந்த உணவு பட்டியலில் ஆடு சேர்த்துருக்குறாங்க, மாடு சேர்த்துருக்குறாங்க, பன்றி கூட சேர்த்துருக்குறாங்க, அது மாதிரி பறவைகள் மிருகங்கள் பட்டியல்லாம் போட்டிருக்கிறாங்க. அந்த பட்டியலில் ஒட்டகமும் ஒன்று என்று குறிப்பிடப்படவில்லை. அப்போ உணவு பட்டியலில் ஒட்டகம் வராத காரணத்தினால் ஒட்டகம் அறுக்காது அப்படின்னு நீதிபதி சொல்கிறாரு. நீதிபதி என்போர் சட்டத்தை நன்கு விளங்கியவராக இருக்கணும், சட்டத்தை நன்கு புரிந்தவராக இருக்கணும். உணவு பட்டியல்ங்கிறது இருக்குல்ல, அது வியாபாரத்துக்கு உள்ள ஒரு பட்டியல், ஒருவர் தனிப்பட்ட முறையில் அவர் சாப்பிடுவதற்கு நாயை கூட பட்டியலில் இல்லை, விரும்பினா அவர் சாப்பிட்டுக்கலாம், அதை எந்த சட்டமும் கேட்க முடியாது. காக்கா குருவிலாம் வந்து அந்த பட்டியலில் இல்லை. அப்போ குறவர்கள் இருக்கிறவங்க என்ன செய்ய, நரி குறவர்கள்லாம் அந்த காக்கையை சுட்டு சாப்பிடுவாங்க, எப்படி நீ சாப்பிட்றன்னு கேட்க முடியுமாட்டா, முடியாது. ஏன், உணவு பட்டியலில் இல்லாட்டான
அவன் சொந்த தேவைக்கு சாப்பிட்றான். வியாபாரம் பண்ணும் பொழுது நீ வந்து இதை தவிர மற்றதை வந்து கசாப்பு கடை வச்சு விற்க கூடாதுன்னு அர்த்தம். ஒட்டகம் இந்த உணவு பட்டியலில் இல்லை என்று சொன்னால் இங்கே ஒட்டகக்கறி கிடைக்கும் என்று சொல்லக்கூடாது, அதான் சட்டம். ஆட்டுக்கறி கிடைக்கும், மாட்டுக்கறி கிடைக்கும், பன்றிக்கறி கிடைக்கும், கோழிக்கறி கிடைக்கும் போடுறீங்கல்ல, அந்த மாதிரி ஒட்டகக்கறி கிடைக்கும் என்று சொல்லி அதை வியாபாரமாக செய்கிறாங்க இல்லையா, அதுக்கு தான் அந்த சட்டம் போடப்பட்டிருக்கு. வியாபாரம் அல்லாத விஷயங்களுக்கு எந்த மனிதன் எந்த உணவு உட்கொண்டாலும் அதை எந்த சட்டமும் தடுக்க முடியாது. இன்றைக்கு நடந்து கொண்டுதான் இருக்கிறது, விரும்பி இது சாப்பிட்டு கொண்டு தான் இருக்கிறார்கள். கரப்பாம்பூச்சி எல்லாம் சாப்பிடுகிறார்கள், வறுத்து சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். அதெல்லாம் கேள்வி கேட்க முடியுமா? சட்டம் அதில் தலையிடுமா? அடுத்தவனுக்கு விற்கும் பொழுது தான் சட்டம் தலையிடும். நீ உன்னோட வச்சுக்க, நீ அடுத்தவனுக்கு நீ விற்கிற அப்படின்னு இந்த சட்டத்தை அவர் மிஸ்யூஸ் பண்ணுறாரு. உணவு பட்டியலில் இல்லை, அப்போ உணவு பட்டியலில் இல்லைன்னு சொன்னால் அப்போ இது எல்லாத்தையும் தடுக்கணும்ல. அவரவர்கள் வீட்டில் எந்த பொருளை சாப்பிட்டாலும் பட்டியலில் இல்லாத சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாரா? ஒன்று, அப்போ சட்டப்படி இல்லாத தீர்ப்புன்னு ஒன்று. இரண்டாவதாக இன்னொரு சட்டம் இருக்கு, ஆடு மாடுகள்லாம் அறுக்கிறது ஒரு கூடம் இருக்கணும், அறுப்பதற்காக வேண்டி ஸ்லாட்டர் ஹவுஸ் மகனில் ஆட்டு தொட்டி அதில் போய் அறுக்கணும் என்று சட்டம் இருக்கிறது. அந்த சட்டமும் வியாபாரத்துக்குள்ள சட்டம் தான். இப்போ என் வீட்டில் நானே ஒரு முயலை பிடிச்சி நான் அறுத்து சாப்பிட்றது அங்கே போய் அறுத்துக்கு தேவையில்லை. ஒரு வியாபாரத்துக்கு இருக்கக்கூடிய நேரத்தில் செத்தாட்டை அறுத்து வியாபாரம் பண்ணிடக்கூடாது, ஆடு சொல்லி மாட்டை எடுத்துடக்கூடாது, நாயை எடுத்து ஆட்டுக்கறி எடுத்துடக்கூடாது என்பதற்காக வேண்டி மாநகராட்சியில் சீல் வச்சு என்ன செய்வாங்க, அந்த ஆட்டு தொட்டில் அறுத்து இது ஆடு தான் இன்றைக்கி தான் அறுத்தாங்க என்று சீல் வச்சு அதை வியாபாரத்துக்கு அனுப்புவாங்க. இப்போ வியாபாரத்திற்காக அறுக்கிறான் பாருங்கள், அவனுக்கு தான் இந்த சட்டமும். எந்த சட்டம்? அங்கே உள்ள கூடங்களில் போய் அரசு அனுமதியோடு அறுத்துக்கிட்டு வர வேண்டும் என்பது அதுக்குள்ள சட்டம். இப்போ இன்றைக்கு வரைக்கும் கூட தேவைக்கு ஆடு வாங்குறாங்க, கசாப்பு கடையில் வாங்குறோம், அந்த ஆடுகள் வந்து ஆட்டு தொட்டில் அறுக்கப்படுது, அதை தான் வாங்கிட்டு இருக்கோம். இந்த பக்ரீத் பெருநாளைக்கு என்ன செய்கிறோம், வீடுகள்லாம் அறுத்துக்கிட்டு இருக்கோம். எத்தனை ஆண்டு காலம்? இந்த வருஷம் உட்பட நாங்கள் குர்பானி கொடுக்கக்கூடிய ஆட்டை நாங்கள் கூட ஆட்டு தொட்டில போய் அறுக்க மாட்டோம், நாங்கள் தான் அறுத்துக்கிட்டு இருக்கோம். அப்போ அதையும் அவர் தடுக்கணுமா இல்லையா? ஏன் அதுக்கு சட்டம் வராது? என்னுடைய ஆட்டை என்னுடைய தேவைக்கு என் வீட்டுக்குள்ளே நான் அறுத்துக்கொள்கிறேன், நான் வியாபாரத்துக்கு அறுக்கலை. ஒன்று நான் சாப்பிடுவேன், இல்லாட்டி ஏலப்பாளையலுக்கு சொந்த மந்தங்களுக்கு பகிர்ந்து அளிப்பேன். இதற்காக அறுக்கும் பொழுது இது வந்து ஆட்டு தொட்டில் போய் அறுக்கணும்னு சொல்ல முடியும். அப்போ இந்த ரெண்டு சட்டத்தையும் காரணம் காட்டுறாரு. இந்த ரெண்டு சட்டத்தையும் காரணம் காட்டி இங்கே ஒட்டகம் அறுப்பதற்கு ஒட்டக தொட்டி இல்லை, அறுவை கூடம் இல்லை, உணவு பட்டியலில் ஒட்டகம் இல்லைங்கிறது. அப்போது சட்டத்தை வந்து அறகுறையாக புரிந்து கொண்டு வேணும்னு காழ்ப்புணர்வு கூட அவர் ஒரு மடமையான ஒரு தீர்ப்பை அளித்திருக்கிறார். இதை நம்ம அப்படி சும்மா விட்டோம்னு சொன்னால் இது ஆழம் பார்க்கறது விட்டு தீர்ப்பு மாதிரி தெரிகிறது. அப்புறம் மாட்டை இருக்காது ஆட்டை இருக்காதுன்னு சொல்லி கடைசியில் வந்து ஒரு சின்ன சிறுபான்மை மக்களுடைய கருத்தை பெரும்பான்மை மக்கள் திணிக்க பார்க்குறாங்க. மாமிசம் சாப்பிட்றவங்க தான் பெரும்பான்மை, மதாடிப்பில் நான் சொல்ல. மாமிசம் சாப்பிட்றவங்க கூடவா மாமிசம் சாப்பிடாதவங்க கூடவா? மாமிசம் சாப்பிட்றவங்க தான் அதிகமாக இருக்கிறாங்க, அசைவம் உண்பவர்கள். அப்போ சைவ உணவுக்காரன் நாலு பேர் உட்காந்துட்டு அசைவத்துக்காரனுக்கு சட்டம் போட்டு தப்பு தப்பாக தீர்ப்பளித்தானே, ஆனால் இது எல்லா நாளைக்கு பாதிக்கும், அனைத்து மதத்தவர்களும் இது ஒரு பாதிப்பாக அமையும். இன்னும் சொல்ல போனால் இது ஒன்றாச்சா, அதுபோக இந்த பிராணிகள் வதை சட்டம்னு ஒன்று இருக்குது, பிராணிகளை வதை செய்யக்கூடாது. அந்த சட்டத்திலேயே வந்து பல ஷரத்துகள் போடுறாங்க. அதில் 28வது ஷரத்து என்ன சொல்லுதுன்னு கேட்டால், இந்த விதிமுறைகள் எதுவும் மத சடங்குக்காக செய்யப்படும் பலியிடுதலை கட்டுப்படுத்தாது. சும்மா போய் ஆடுமாடு வெட்டக்கூடாதே தவிர மதத்திற்காக வேண்டி மத நம்பிக்கை அடிப்படையில் மத சடங்குகள் இருக்குமையானால் அதை செய்வதற்கு இந்த சட்டம் பொருந்தாது அப்படின்னு இருக்குது. அப்போ மதத்திற்காக கோயிலில் ஆடு வெட்டுறாங்கல்ல, அது தப்பே கிடையாது. ரோட்டில் போட்டு வெட்டினா தப்பு, ஏன் அது வந்து ஒரு வலையில் வந்துடும், கூடத்தில் வெட்டணும். அவன் வீட்டுக்குள்ளே வெட்டினா சொந்த உணவு பண்ண தப்பு கிடையாது, கோயிலில் போய் வெட்டுறாங்க ஊரடியும் உலகறியை வெட்டுறாங்க தப்பான தப்பு கிடையாது. ஏன் அது மத வழிபாட்டு முறை, அவங்க மத வழிபாட்டு முறை என்கிற அடிப்படையில் செய்கிறார்கள் என்று சட்டம் சொல்லுது. அப்போ அந்த சட்டத்தில் 28வது பிரிவு வந்து சொல்லுகிறது, மதத்து சடங்கின் அடிப்படையில் செய்வதை எந்த வதை சட்டமும் கட்டுப்படுத்தாது. அவன் பண்ணியை கொடுக்குறவன் பண்ணியை கொடுப்பான், நாயை கொடுக்குறவன் நாயை கொடுப்பான், எதை வேண்டாலும் இருப்பான், எங்கே வேண்டாலும் இருப்பான். அது அவன் மதத்தில் இருந்தால் அதை மதிக்க வேண்டும். இந்து மதத்தில் உள்ளவன் இந்து மதப்படி நடப்பான், இஸ்லாம் மதத்தில் உள்ளவன் அவன் மதப்படி நடப்பான்,
கிறிஸ்தவ மதத்தவர்களும் அவங்க அது பண்ணப்பான்னு சட்டத்தில் இருக்கிறது. அப்ப அனைத்து மதத்தவர்கள் இந்த உரிமை கொடுத்திருக்கும் பொழுது இதையெல்லாம் நாங்கள் அந்த வழக்கில் ஒரு பார்ட்டியாக எதிர்வழக்கு போட்டிருந்தோம். இதெல்லாம் எடுத்து காட்டணும், காதல வாங்க மாட்டேன்ட்டார், தடை தடை தாங்கிறார். அப்ப இந்த மாதிரியான ஒரு தீர்ப்பு அளிக்கும் பொழுது நாங்கள் என்ன பார்க்குறோம், ஒட்டகத்தை இல்லாட்டினா செத்து பெற மாட்டோம், அனைவரும் ஒட்டகத்தை சாப்பிட்றதும் கிடையாது. இவ்வளவுக்கு சட்டவிரோதமாக இஷ்டத்துக்கு ஒருத்தர் தீர்ப்பளிப்பாரையானால் அதை பார்த்து நம்ம சும்மா இருந்தோமையானால் அடுத்து ஒவ்வொன்றாக கை வைப்பார்கள், இது அனைவரையும் பாதிக்கும். அப்படி எல்லாரும் சேர்ந்து ஒட்டகம் என்றால் முஸ்லீம் கொண்டு போராடுறாங்க, மாட்டில் கை வச்சான்னு வைங்க, அப்போ மாடு சாப்பிடக்கூடிய முஸ்லீம் அல்லாத மக்கள் இருக்காங்களே அவங்களும் போய் இறங்குவாங்க, அப்புறம் ஆற்றில் கை வச்சா எல்லாரும் சேர்ந்து கொந்தளிப்போம். அப்போ இது இந்த மாதிரியான தீர்ப்பு அளிக்க நம்ம அனுமதிக்கலாமா? நீதிபதி என்பவர் வந்து அவர் வாங்குற சம்பளத்துக்கு சட்ட புஸ்தகத்தை படித்து அதில் உள்ள தீர்ப்பு தான் சொல்லணும். அவர் விரும்புனதையெல்லாம் கூடும் என்றோ விரும்பாததையெல்லாம் கூடாதுன்னு சொல்ல அவருக்கு அதிகாரம் கிடையாது. எல்லாரும் எவனுக்கு அதிகாரம் இல்லை நம்ம நாட்டில், எல்லாம் சட்ட புஸ்தகத்துக்கு தான் அதிகாரம். அந்த புஸ்தகத்தில் உள்ளபடி தான் ஒரு பிரதமராக இருந்தால் நடந்து கொள்ள முடியுமே தவிர சட்ட புஸ்தகத்தை மீறி என் இஷ்டப்படி செய்ய வேண்டாம் எப்படி உத்தரவு முடியும்? இன்னும் சொல்ல போனால் இந்த தீர்ப்பு தவறுன்னு சொன்னோமா, நிறைய பேருக்கு புரியாமல் இருந்துச்சு. சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு ஆள் வழக்கு போடுறாரு, உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த ஒருத்தர் வழக்கு போடுறாரு. என்ன வழக்கு போடுறாரு, இந்த 28வது பிரிவில் மதத்திற்காக வேண்டி பலியிடுவது தப்பு இல்லைன்னு இருக்கிறது, அதை நீக்க வேண்டும், நீக்கினா எந்த எல்லாத்தையும் தடுத்துடலாம் என்று ஒரு மனுவை போடுறார் சுப்ரீம் கோர்ட்டில். சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணுது, மனுவை டிஸ்மிஸ் பண்ணிடுச்சு, இது விசாரணைக்கு உகந்தது அல்ல, அதை நீக்க முடியாது. அப்போ இந்த சென்னை ஹைகோர்ட்டு போட்ட தீர்ப்பு தப்புலாம் எடுத்த, இப்போ சென்னை ஹைகோர்ட்டில் வெட்டக்கூடாதுங்கிறாரு, சுப்ரீம் கோர்ட்டில் வெட்டக்கூடாதுன்னு ஒருத்தன் கேஸ் போடுறான், கேஸை தள்ளுபடி. அப்போ என்ன ஆகுது, இவர் தவறாக தீர்ப்பளித்தார் என்பதை இவரோட மேம்போர்ட்டுக்கு சொல்லிடுச்சு. இப்போ என்ன பார்க்கணும்னு கேட்டால், சட்டம் வச்சிருக்கிறோம், ஒவ்வொரு மதத்தவருக்கும் ஒரு ஒரு உரிமை இருக்கும், அவங்க அதன்படி செய்வாங்க. முந்தி கூட ஜெயலலிதா அம்மையார் முதல் ஆட்சியில் இருக்கும் பொழுது கோவில்களில் ஆடு மாடெல்லாம் வெட்டக்கூடாதுன்னு சட்டம் கொண்டு வந்தாங்க, மக்கள்லாம் கொந்தளிச்சு போய் அவங்கள ஆட்சிக்கு வர முடியாமல் ஆக்கின பிறகு அப்புறம் பிறகு ஆட்சிக்கு வந்து வாபஸ் வாங்கினாங்க அவங்கள, அந்த சட்டத்தை நினைஞ்சாங்க வாபஸ் வாங்கிட்டாங்க, சட்டம் இல்லை. அப்போ அந்த கோயில்களில் கடவுளுக்கு மதத்துக்கு என்று சொல்லி ஏதாவது பலியிடுறது நடக்குமே, ஆனால் அந்த மக்களுடைய என்னைக்காவது செய்ய போகிறான், டெய்லியாக செய்ய போகிறான், என்னைக்காவது வருஷத்துக்கு ஒரு நாள் செஞ்சுட்டு போகிறான் விடு, அதை கண்டுக்கிறாரு என்று நம்ம நாட்டில் உள்ள சட்டம் வந்து எல்லா மதத்துக்கும், முஸ்லீமுக்கு மட்டுமில்லை எல்லா மதத்துக்கும் அவங்க ஒன்று உரிமையை கொடுத்துருக்குது. சட்டத்தில் நீதிபதிகள் செய்யணும், அதை கொடுத்துடணும். சட்டம் வந்து அவங்க போலீஸ் தான் பிரச்சனை, போலீஸுக்கு தலைவலி உண்டாக்குறாங்க இவங்க, ஒழுங்கான தீர்ப்பு கொடுத்துருந்தார்களே ஆனால் அதிகாரிகளுக்கு எந்த சங்கடம் சிரமம் கிடையாது. இவனா ஊட்டகத்தை புட்டி கண்காணி அறுக்க விட்டாத போகாதுன்னு உத்தரவு போடுங்க, என்ன ஆகுதுன்னு கேட்டால் அரசாங்கத்துக்கு நெருக்கடி வருது, சங்கடம் வருது, மீறக்கூடிய நிலை வருது. இவர்கள் தீர்ப்பளித்த பிறகு ஒரு அறுக்காமையாக இருந்தாங்க, நீதிபதி சுப்ரீம் ஹைகோர்ட்டில் தீர்ப்பளிக்கிறாங்க, கட்டு பண்ணுவா இல்லையா மக்களே, கட்டுப்படக்கூடிய தீர்ப்பாக இல்லாத காரணத்தினால் சுமார் 48 ஊட்டகங்கள் இறக்கப்பட்டிருக்கு, போன வருஷம் 17 தான் தீர்ப்பு இல்லாமல் இருக்கும்போது. இவர் தீர்ப்பளித்த பிறகு இந்த ஆண்டு 48 ஊட்டத்தை வேணும்டா இருந்தாங்க, ஏன் நீ இப்படி வம்பு வந்தீங்கன்னா நாங்கள் என்ன செய்வோம் என்று அந்த மாதிரியான அடிப்படையில் அது எதிர்க்கப்படுதே தவிர நாங்களாகவே மக்களுக்கு நாங்கள் சொல்லிட்டு தான் இருந்தோம், ஏன் இப்போ ஒட்டகம் அறுக்குறீங்களா, விலை ஜாஸ்தியாக இருக்குது, கொண்டு வர சிரமமாக இருக்குது, டேஸ்ட்டாகவும் இருக்க மாட்டேங்குது, ஆடு மாடே அறுக்கப்பான்னு நாங்கள் சொல்லி நாங்களே சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆனால் விதிக்கு ஒருத்தர் அடுத்த தடுக்கக்கூடாது, அவனா அதை வேணான்னு விட்டுட்டு போனால் அது ஒரு கதை. விரும்பி அறுக்கத்தை அவனை வந்து தடுத்தீங்கன்னு சொன்னால் அங்கே சட்டமீறல் வருது, இதுக்கு தான் நாங்கள் ஒன்று ஒன்றா கை வைப்பாங்க, அது எல்லா மதத்தையும் பாதிக்கும் என்கிற ஒரு பரந்த நோக்கத்தில் நாங்கள் வந்து என்ன செய்கிறோம், இதுக்காக போராடணும், அதான் விஷயம்.